வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். திமுக பேரூராட்சி தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சி கவுன்சிலர்களும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு. திமுக பேரூராட்சி தலைவருக்கு எதிராக திமுக கவுன்சிலர்களே மனு அளித்துள்ளதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவராக திமுகவைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் செயல்பட்டு வருகிறார். இவருக்கு எதிராக பேரூராட்சி அனைத்துக் கட்சி வார்டு உறுப்பினர்களும் பலமுறை மன்றக் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து வந்தனர். மேலும் பேரூராட்சி தலைவருக்கு எதிராகவும் அதிகாரிகளிடம் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் திமுக, அதிமுக, பாமக, புரட்சி பாரதம் கட்சிகளைச் சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆல்பிஜான் வர்கீஸை சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். அதில் திமுக கூட்டணியில் 7 உறுப்பினர்களும், அதிமுக கூட்டணியில் 6 உறுப்பினர்களும், பாமக மற்றும் சுயேச்சை தலா 1 உறுப்பினர்களும் உள்ளனர். இந்நிலையில் ஒவ்வொரு மாதமும் வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்து அதற்கு விளக்கம் கேட்டால் பேரூராட்சி தலைவர் வடிவேலு மற்றும் அதிகாரிகள் முறையாக பதிலளிப்பதில்லை. இதனால் மன்றக் கூட்டத்திலிருந்து பலமுறை உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்துள்ளோம். மேலும் திருமழிசை பேரூராட்சியில் உள்ள அனைத்து இடங்களிலும் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு தெருக்களிலும் வீடுகளிலும் சாக்கடை தண்ணீர் தேங்கி சாலைகளில் வழிந்து ஓடி துர்நாற்றம் வீசுகிறது. இதனை சரி செய்வதற்கு கவுன்சிலராகிய நாங்கள் பேரூராட்சி தலைவரிடம் முறையிட்டால் எனக்கு உடல்நிலை சரியில்லை, தொந்தரவு செய்யாதீர்கள் என பதிலளிக்கும் பேரூராட்சி தலைவர் தனியாருக்கு பிளாட் அப்ரூவல் மற்றும் வீட்டு மனைகள் அப்ரூவல் செய்வது, டெண்டர் பணவரவு உள்ளிட்ட ஆதாயங்களை மட்டும் அதிகாரிகளுடன் இணைந்து கவனம் செலுத்தி வருகிறார். மேலும் திருமழிசை பேரூராட்சி எல்லைக்குட்பட்ட செம்பரம்பாக்கம் ரெவென்யூ அலைஸ் என்ற நிறுவனத்திற்கு 1300 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு சம்பந்தப்பட்ட உரிமம் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் கொண்டுவரப்படாமலேயே, எங்களின் அனுமதி இல்லாமலேயே முறைகேடாக பேரூராட்சி தலைவர் மற்றும் செயல் அலுவலர் ஆகியோர் அனுமதி வழங்கியுள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் திமுக கவுன்சிலர் உள்ளிட்ட அனைத்துக் கட்சியைச் சேர்ந்த 13 கவுன்சிலர்கள் இணைந்து தலைவர் வடிவேலு மீது உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். மேலும் இந்த மனுவிற்கும் முறையாக மாவட்ட நிர்வாகம் தீர்வு கொடுக்காத பட்சத்தில் இனிவரும் காலங்களில் மன்றக் கூட்டத்தில் உள்ள எந்த தீர்மானத்திற்கும் அனுமதி அளிக்கப் போவதில்லை என கவுன்சிலர்கள் தெரிவித்தனா்.